ஒரு கணவன் மனைவி உறவுனா அது எப்படி இருக்கணும் தெரியுமா? கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமான உன்னதமான ஒரு உறவுங்க. அதில் நீயா நானா அப்படிங்கிற போட்டி இருக்கக்கூடாது. குடும்பத்தில் சண்டை வந்தாலும் உங்களால் சமாதானமாக இருக்க முடியும். குடும்பம் என்ற தோட்டத்தில் தென்றல் வீசுமா புயல் அடிக்குமா என்பது உங்களோட கையில் தாங்க இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். எப்படி தெரியுமா? ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டே இருந்தால்தான் சண்டை வரும். யாராவது ஒருத்தர் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிடும். கோபத்தில் கத்துனா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. அதனால் உங்கள் கோபத்தை கிளறினாலும் பதிலுக்கு பதில் பேசாதீங்க. யார் பேசி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. சண்டை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறோமா அதுதான் முக்கியம். ஒருவர் பேசும்போது குறுக்க குறுக்க பேசாதீங்க, பொறுமையாக கேளுங்க. அப்படி செய்தால் சண்டையை மறந்து சீக்கிரமாக சமாதானம் ஆகிடலாம். எதையோ மனதில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறார்கள் என நீங்களே முடிவு செய்யாதீங்க. உண்மையிலேயே அவங்க மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள கொஞ்சம் நாளும் முயற்சி செய்யுங்க. கோபம் வந்தால் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுங்க. வேறு ஒரு ரூமுக்கு போகலாம், அல்லது கொஞ்சம் தூரம் வெளியே நடந்துட்டு வரலாம். அப்படியே உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடாதீங்க. அப்படி போவதால் ஓடி ஒளியிறீங்க, முகத்தை தூக்கி வச்சுக்கிறீங்க, பிடிவாதமாக இருக்கிறீங்க என்று அர்த்தம் இல்லைங்க. அந்த மாதிரி நேரத்தில் கடவுளிடம் மனம் விட்டு பேசுங்க. பொறுமையாக இருப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அவரிடமே உதவி கேளுங்க. யார்கிட்ட? கடவுள்கிட்ட. அடுத்ததா, வெடுக்கு வெடுக்குன்னு பேசினா இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும். ஆறுதலாக பேசினா புண்பட்ட இதயத்திற்கு மருந்து போடுறது போல இருக்கும். அவங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் முடிவு செய்யாதீங்க. அவங்களிடமே என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேளுங்க. நீங்கள் கத்தினால் பிறகு அவங்களும் கத்துவாங்க. உங்களோட மனம் காயப்பட்டிருந்தாலும் குத்தலாக பேசாதீங்க, தீட்டாதீங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லையே என நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை கோபம் வருவது போல் நீங்கள் ஏதாவது பேசியிருக்கலாம். யோசிக்காமல் எதையாவது செய்திருக்கலாம். அதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. நீங்களும் மன்னிங்க. வாழ்க்கை போட்டிக்கலாம் இல்லைங்க. யார் ஜெயிப்பது யார் போடாதுவதுன்னு சொல்கிறதுக்கு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு வழி தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் டிஷும் டிஷும் இருக்கவே இருக்காதுங்க. அதுக்காக சண்டையே இல்லாத வாழ்க்கை போர் அடிக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா அது சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லாமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். விட்டு கொடுத்து போகிறதுக்கும் விலகி போகிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குதுங்க. விட்டு கொடுத்து போனால் என்றைக்குமே குடும்பம் குடும்பமாக இருக்கும். விலகி போயிட்டோம்னா அந்த குடும்பம் குடும்பமாக இருக்காது. மனிதர்கள் மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உடம்புல தெம்பு இருக்குதுன்னு ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க பிரிஞ்சு போய். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மனசு நம்மளோட பாசமானவங்களை அன்பானவங்களை தேடும். அந்த நினைவுகளை அசை போட ஆரம்பிக்கும். அப்போது நமக்குன்னு அன்பானவங்க நம்மக்கிட்ட இருக்க மாட்டாங்க. ரொம்ப வெகு தொலைவு நம்மளை விட்டு போயிருப்பாங்க, மனதளவிலும் உடலளவிலும் தூரத்தளவிலும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நாமளே உருவாக்கிக்காம குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். நீ இன்னைக்கு விட்டு கொடுத்தியா, நாளைக்கு நான் விட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். கொஞ்ச நாள் கழித்து இவங்க இப்படி தான், இதுக்கு இப்படி நடந்துக்கிட்டால் போதும்னு சொல்லிட்டு நாமளே புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிச்சிருவோம். அதற்கான பொறுமையின் காலத்தை கணவன் மனைவி கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வரவே வராது. ஸோ கணவன் மனைவி உறவுனா இப்படி இருக்கணும், கணவன் மனைவி உறவுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருமணம் ஆக போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக திருமணமானவங்களுடைய நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. திருமணமாகி டிஷன் டிஷன் போட்டுக்கிட்டு இருக்க தம்பதிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கோ கணவனுக்கோ இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் டெய்லி கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தமிழ் டெய்லி நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் சாட்டில் தமிழ் டெய்லி நியூஸை ஃபாலோ பண்ணிவிடுங்க.